நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் திருச்சி மாவட்டம் மேக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஆறுமுகம் சாரதா தம்பதியினர் இவருடைய மகன் தான் மகேந்திரன் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார் அதே ஊரை சேர்ந்த ராஜா ரேவதி தம்பதியினர் என்னுடைய மகள் தான் மிர்த்திகா இருவரும் காதலித்து வந்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு இவருடைய காதல் விவகாரம் தெரியவே மகேந்திரன் வீட்டிற்கு சென்ற மிருத்திகாவின் சித்தப்பா எச்சரித்து வந்துள்ளார் பெற்றோரின் கண்டிப்பின் காரணமாக மகேந்திரனும் காதலை விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் மிருத்திகா அடிக்கடி செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தன்னை காதலிக்கும்படி கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் மகேந்திரனோ காதலிக்க முடியாது என்று கூறி மறுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் திடீரென லாரி டிரைவரான சித்தப்பா குட்டி வெளியூரிலிருந்து அழைத்து வந்த சில அடியாட்களுடன் மகேந்திரன் வீட்டிற்கு சென்று சரமாரியாக தாக்கினார் பலத்த காயமடைந்த மகேந்திரன் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து மகேந்திரன் குடும்பத்தினர் திருச்சி மாவட்ட ஜியாபுரம் காவல் நிலையத்திலும் புகாரும் அளித்தனர் ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினரோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் மகேந்திரன் குடும்பத்தில் இருப்பவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது தான் இன்று மகேந்திரனின் தாயாரான சாரதா மற்றும் அவரது உறவினர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்று திருச்சி சகர காவல்துறை துணைத் தலைவரான ஆனி விஜயாவிடம் குறித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மகேந்திரனின் உறவினரான கவி சசி பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்த எங்கள் குடும்பத்தினர் மீது தொடர்ந்து ஜியாபுரம் காவல்துறையினர் மிரட்டி வருகிறார்கள் என்றும் அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் ஆட்களை அனுப்பி வீட்டிலுள்ள ஆண்களையும் மிரட்டுகின்றனர் என்றார் டிஏஜி ஆன விஜய் அவரிடம் புகார் கொடுத்தும் எங்களிடம் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் அனுப்பிவிட்டார் என்றும் கூறினார் பெண்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு செயல்பாடுகளை செய்வதாக கூறும் ஆனி விஜயா பெண்ணால் பாதிக்கப்பட்ட மகேந்திரனுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நீதி வழங்க வேண்டும் என குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கையும் வைத்துள்ளனர் தனியார் கல்லூரியில் பயிலும் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணான மிருதிகாவுக்கு உறவினர் ஒருடன் நிச்சயதார்த்தமும் செய்துள்ளதாக கூறப்படுகிறது